ஜன்னலை திறந்து பார்த்தேன். படுக்கையில பொண்டாட்டிய காணோம். படுக்கையில இருக்க வேண்டியவ எங்க போயிட்டான்னு நினைச்சு சுவரேறி குதிச்சேன். இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் செய்யற குற்றங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு பெரிய மனுஷங்கிற பேர்ல ஊர் மக்களை பயமுறுத்தி வச்சாங்கிறதுக்காக இந்த அயோக்கியனை கொண்டு எங்களை பிடிச்ச பீடைய தொலைச்சிட்டேங்க. என்ன கெட்டவன் பயமுறுத்தி என்னை ஏமாத்தின என் மனைவிய கொண்டு இவளோட இருக்கிற பொண்ணுங்களுக்கும் புத்தி வரும்படி செஞ்சிட்டேன். நரேஷ்குமார், இப்பவாவது தெரிஞ்சுக்க, உனக்கு இந்த மாதிரி சாவு வராம இருக்கணும்னா நல்ல மனுஷனா மாறிடு. இல்லாவிட்டா உங்க அப்பாவுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கு நேரும். இன்ஸ்பெக்டர் சார், அந்த விலங்கு என் கையில போடுங்க. போடுங்க சார். திங்கிங் உன்னை பாராட்டுறேன். சாரி சார். உங்க டாக்டர் சீரடியா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டான. அந்த தைரியத்தோட தான் அவன் நம்மளை எல்லாம் எதிர்க்க வந்தான். எதிர்க்கிறவனை தீர்த்து கட்டுறதுதான் நம்ம வேலை.
Oh!
நாகராஜா, கம்பங்க எதுக்காக கடிச்சேன்? டாக்டர் சார். நாகலட்சுமி, என்னாச்சு? நாகராஜன் சம்பங்கிய கடிச்சிருச்சு. லட்சுமி, இந்த சம்பங்கி என்ன? இந்த ஊர்ல இருக்கிற கண்ணையும் கோயந்து கூட இந்த மாதிரி வேஷத்துல இருந்தாங்க. என் கண்ணதர்லையும் செத்துட்டாங்க. டாக்டர் சார். ஆமா நாகலட்சுமி. அம்மா நாகலட்சுமி, நாகலட்சுமி. அப்பா குரல் மாதிரி இருக்கு. அம்மா நாகலட்சுமி, நாகலட்சுமி. அப்பா, 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 அம்மா, அப்பா. அம்மா லட்சுமி, அனைத்துக்கு வந்தம்மா. டாக்டர் சார், அப்பாவை காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகலாம். வேண்டாமா, வேண்டாம். அப்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அப்பா, லட்சுமி, அப்பா, லட்சுமி, நீ என் சொந்த மகள் இல்லம்மா. அப்பா. ஆமாம்மா, சாகரத்துக்கு முன்னால அந்த உண்மையை சொல்றேன். ஜீவன் குமார் செத்து போன ஜமீன்தாரையா மகள் தான் இந்த லட்சுமி. பூசாரி ஈஸ்வர சாஸ்திரிக்கு கூட இது தெரியும். என் மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படியே செய்யறங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு இது போதும், இது போதும். குமார், எத்தனையோ வருஷமா யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த ஊர்ல பேய் விசாசங்களாக தெரிஞ்சு எல்லாரையும் பயமுறுத்தினது நமக்கு வேண்டியவங்கதான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி அவங்க அப்படி எதுக்காக செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த ஊரை காப்பாத்துங்க ஐயா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு எனக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆகட்டுங்க, நிச்சயமா நிறைவேற்றுறேன். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அடாது, அடாது. லட்சுமி, மனசை தேத்திக்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும். நான் வந்த வேலையை முடிக்கணும். வா. பைரவி, மெல்லிட் மெல்லிட் பைரவி. ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்திருக்கு. அப்படின்னா அந்த பேய் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கும். Thank you.
ஏய் சொல்லு நீங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடுறதுக்கு என்ன காரணம் சொல்லுடா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்ல மாட்டேன் என் பாசிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நாகலட்சுமி காமாட்சி என்னமா இதெல்லாம் எந்த ஜென்மத்திலேயோ பண்ணின பாவம் விவரமா சொல்லுமா டாக்டர் சார் இறந்து போன ஜமீன்தார் புதையல் ரகசியம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த உண்மையை சொல்ல சொல்லி 16 வருஷமா எங்க அப்பாவை அடைச்சி வச்சிருக்காங்க என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு ராத்திரியும் நான் பேயாட்டமா நடமாடி பாட்டு பாடி ஊர் ஜனங்களை பயமுறுத்தணும்னு சொன்னாங்க என் அப்பாவுக்காக எத்தனையோ இரவுகள் பாட்டு பாடிக்கிட்டே அலைஞ்ச அப்பா இருட்டறையிலேயே வேதனைப்படுறாரு வெளியே கொண்டு வரலாமாங்க